எல்லோருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் தன்வாஸ் ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 6வது 19வது வரை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 9th டேம் ஒன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை டே 9 வர டெஸ்ட் வச்சாச்சு. ஸோ இன்னும் வந்து நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஸோ அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டே 10 டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்க்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான PDF-ம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்னமும் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதலை அப்படின்னா ஸோ அது எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் கீ பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது முழுக்க முழுக்க உங்களுக்கான டெஸ்ட்டு. ஸோ பொறுமையாக எழுதி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் கீ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை நம்ம இதில் நம்ம சிலபஸில் பார்க்காத ஒரு டாபிக் தான் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யூனிட் 8 பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் நோட்ஸும் வந்து இந்த யூனிட்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை வந்து எக்ஸ்ட்ரா நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 க்வெஸ்சன் மேலே வரும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் என்ன அப்படின்னா நான் அந்த கூட்டு காரணத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அதுலேயே வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 க்வெஸ்சன் கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான தகவலும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ முழுமையாக பார்த்தா மட்டும்தான் ஸோ முழு ஆன்சர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ஸோ வாங்க டேரெக்டாக வந்து க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கான முக்கிய தகவல் என்ன அப்படின்னா ஸோ 6வது வகுப்புலேருந்து 10வது வகுப்பு வரை இருக்கிற 1 முதல் 20 டெஸ்ட் வரை உள்ள PDF ஆன்சர் கீ வந்து நம்ம தொடர்ந்து வழங்க போகிறோம். ஸோ இதில் இருந்து ஸோ இதுக்கான ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு PDF-ஆக வேணும் அப்படின்னா ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இதிலிருந்து உங்களுக்கு என்ன டீட்டெயில் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ அது மூலிமா அந்த 1லேருந்து 20 டெஸ்ட் வரை இருக்கிற PDF-ஐ நீங்கள் வந்து பெறலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று யார் குறிப்பிட்டுள்ளார்? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது, சா அகத்தியலிங்கம். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, எருகலா, தங்கா, புறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கிற 28. ஸோ இந்த க்வெஸ்சனு இப்படி வந்து கேட்கலாம். ஸோ எருகலா, தங்கா, குறும்பா, சோழியா இந்த 4 மொழிகளை தவிர்த்து மொத்தம் எத்தனை திராவிட மொழிகள் இருக்குன்னு கூட கேட்கலாம். ஸோ 24 இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 4 மொழி குடும்பங்கள் இருக்கும், அது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 3 திராவிட மொழி குடும்பங்கள் வந்து இருக்கும் நடுத்தர. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு 3 டைப் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 3வது க்வெஸ்சன் பாருங்க, திராவிட மொழி உருவான வரிசையை வந்து தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ வர திராவிட மொழி எப்படி உருவாச்சு, ஸோ என்னென்ன பேரில் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டானது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 4th க்வெஸ்சன் பாருங்க, கீழ்கண்டவற்றில் தவறானது எது? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து கரெக்டு தான். ஸோ டி ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு, அனைத்தும் சரி. ஸோ திராவிடம் என்ற சொல்ல ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குமரிலப்பட்டர் அவர் தான் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ திராவிட மொழி குடும்பம் பார்த்தீங்கன்னா மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தான் வந்து 3 பிரிச்சிருக்காங்க. ஸோ நில அடிப்படையில் தான் வந்து திராவிட மொழி குடும்பத்தை வந்து 3 பிரிச்சிருக்காங்க. தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடா என்ற சொல் வந்து பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் வந்து கருதுகின்றனர். ஸோ 5th க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம், தனித்தமிழ் வடமொழியின் மகள் என்றும் குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தேங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஸோ ஆப்ஷன் பி கால்டுவெல் தான் வந்து சொல்லியிருப்பாரு. இவர் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற அந்த இலக்கம் அந்த நூலை வந்து ஏற்றிருப்பாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
சோ பாத்துக்கோங்க. சோ ஆறாவது क्वेश्चन பார்க்கலாம். கூற்று 1 2 கொடுத்திருக்காங்க. சோ இவர் ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் வந்து தேவைப்படுவதில்லை. சோ பாடலும் அப்படித்தான் என்று வந்து குறிப்பிட்டுள்ளார். சோ இவரது வணக்கம் வள்ளுவா என்னும் கவிதை நூலுக்கு வந்து 2004 ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. சோ இது யாரை பத்தி வந்து கூற்று அப்படின்னா, சோ ஆப்ஷன் பி ல இருக்கிற ஈரோடு தமிழ் அன்பன். சோ அவர் தான் வந்து ஒரு பூவோட மலர்ச்சியும் ஒரு குழந்தையோட புன்னகையும் வந்து ஒப்பிட்டு வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே, ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம். இதில் கண்ட கூற்று தவறானது எது? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 23 கொடுத்துருக்காங்க. ஸோ உலக தாய்மொழி நாள் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 21 தான். ஓகேங்களா. எட்டாவது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1 2, இரண்டு கண்களை போல் இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு பெயர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி தமிழில் ஒன்று சொல்லியிருக்காங்க, தமிழில் இரண்டு அடிகள் வந்து கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை தான் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூக்களை பார்த்தீங்க அப்படின்னா தமிழோட ஒப்பிட்டு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான், ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஓகே, நைன்த் கொஸ்டின் பாருங்க. தூது பற்றிய கூற்றில் வந்து தவறானது எது? ஸோ இது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு நூல்னே சொல்லலாம். ஸோ பாருங்க, இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறானது. ஸோ மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் அரங்கநாதன் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரங்கநாதன் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி அவர் சொக்கநாதர் தான் வந்து வருவார். ஸோ மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதன் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவது அமைந்துள்ளது அப்படின்றது. ஸோ இதுக்கு தூது அப்படின்ற வேறு பேர் என்னன்னா வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் 268 கன்னிகள் வந்து இருக்கு. இந்த நூலை பார்த்தீங்க அப்படின்னா ஓவியச ஃபஸ்ட்டு பதிப்பிச்சிருக்காது 1930. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின். ஸோ நான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இதில் வந்து கொடுத்துட்டேன், அதனால தான் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நான் எடுக்கல. ஓகேங்களா. ஸோ 10வது கொஸ்டின் பாருங்க. பா வகைகளில் ஒன்று வெண்பா. மொத்தம் 4 டைப் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பான்னு பார்த்துருக்கோம். அதில் வெண்பாவின் ஓசையானது செப்பலோசை, இது நமக்கு தெரியும். ஸோ இது டேஷ் வெண்பா வடிவ பாடல்கள் வந்து சாப்போ என வந்து அழைக்கப்படுகிறது. ஸோ வெண்பா வடிவ பாடல்களை பார்த்தீங்க அப்படின்னா எந்த மொழியில் சாப்போ அப்படின்னு வந்து அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிரேக்கத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ 11வது கொஸ்டின் பாருங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஸோ இந்த குரலில் வந்து பயின்று வந்துள்ள அணி வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான பொருளை வந்து பார்த்துருவோம். பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்துள் சிறந்த செவியால் வந்து கேட்டறியும் கேள்வி செல்வம் தான் வந்து சிறந்தது அப்படின்றாங்க. அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. இதுல சொற்பொருள் பின்வருநிலை அணி தான் வந்து கரெக்டானது. ஸோ சொற்பொருள் பின்வருநிலை அணி அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ செயலில் முன்னர் வந்த சொல் வந்து அதே பொருளில் பலமுறை வருவது. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா செல்வம் வந்து அடிக்கடி வந்து வந்திருக்கு. செல்வம் என்ற சொல் வந்து ஒரே பொருளில் வந்து பலமுறை வந்துள்ளது. ஸோ அதனால்தான் வந்து சொற்பொருள் பின்வருநிலை அணின்றாங்க. ஸோ உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், அப்ப சொல் பொருள் பின்வருநிலை அணின்னா என்னன்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அது என்ன அப்படின்னா செயலில் முன்னர் வந்த சொல் வந்து வேறு ஒரு பொருளில் வந்து பின்னரும் பலமுறை வந்து வருவது. ஓகேங்களா. அது என்னன்னா இது வந்து சொற்பொருள்னா ஒரு சொல் வந்து பலமுறை வர்றது, வேறு சொல்லு வந்து பலமுறை வர்றது பார்த்தீங்க அப்படின்னா சொல் பின்வருநிலை அணி. ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதே போல நம்ம பிடித்து மொழிதல் அணி, ஏகதேச உருவ அணி முன்னாடியே வந்து சொல்லியிருக்கோம். ஓமை அணி பற்றி வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். ஸோ 12வது கொஸ்டின் பாருங்க. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான பொருளை பார்த்துருவோம்.
ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றில் மிகுதியானதை கொண்டு அவரை பற்றி முடிவு செய்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து சொற்பொருள் பின்வரநிலை அணிதான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, 13வது க்வெஸ்சன் பாருங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கான பொருள் பார்த்துக்கோங்க, அப்புறம் வந்து என்ன அணின்னு நம்ம பார்க்கலாம். ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளை வந்து ஆராய்ந்து அறியும் உரைக்கல் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒருத்தவங்க பெரியவங்க சிறியவங்க அப்படின்ட்டு வந்து எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட செயலை வச்சுதான் வந்து இங்க குறிப்பிடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதை ஏகதேச உருவக அணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஏகதேச உருவக அணின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏகதேச உருவ அணி அப்படின்னா நான் முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்பயும் ஒன்ஸ் சொல்லிடுறேன். செயலில் கூறப்படும் வந்து இரு பொருட்களும் ஒன்றை மற்றும் உருவம் செய்து மற்றொன்றை வந்து உருவகம் செய்யாமல் வந்து விட்டு விடுவதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஏகதேச உருவக அணி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகே, 14வது க்வெஸ்சன் பாருங்க. சலத்தால் பொருள் செய்த மார்த்தல் பசுமண் களத்தால் களத்து நீர் பெய்திரியே அற்று என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது இதுலேயே வந்து குரல்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்து நீர் பெய்திரியே அற்று. ஸோ இது என்ன குரல், இதுக்கான மீனிங் என்னன்னா தீய செயலால் வந்து பொருள் சேர்த்து பாதுகாத்தல் சுடாத மண்களத்தில் நீரிட்டு வைப்பது போன்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ போன்றது போல அப்படின்னு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, ஸோ ஓமை அணின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஓமை அணிக்கும் எடுத்துக்காட்டு ஓமை அணிக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ ஓமை அணி வந்து போல அப்படின்றது வெளிப்படையா வரும். ஸோ எடுத்துக்காட்டு ஓமை அணியில போலன்றதும் மறைந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ தான் வந்து சரியானது, ஓமை அணி. ஓகே, 15வது க்வெஸ்சன் பாருங்க. திருக்குறள் பற்றிய கூற்றில் தவறானது எது? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறானது. திருக்குறளுக்கு திருக்குறளில் கோடி என்ற சொல் 8 இடங்களில் வந்து இடம்பெற்றுள்ளன்னு இருக்கு. ஆக்சுவலி இங்க பார்த்தீங்க அப்படின்னா 7 இடங்கள் தான் வந்து இடம்பெறும். ஸோ இது எப்படி ஆக வச்சுக்கலாம் அப்படின்னா கோடின்றது 7 சைபர் போடுவோமா, ஸோ ஈஸியாக வந்து 7 அப்படின்னு ஏன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி பாருங்க. 7 என்ற சொல் வந்து 8 குறப்பாக்களில் வந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜியு போ. திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து வெளிவந்துள்ளது. ஸோ நிறைய நாட்டு மொழிகளில் வந்து மொழிபெயர்த்த அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஓகே, 16வது க்வெஸ்சன் பாருங்க. தொடர் வகைகளை பொறுத்துக. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், வேற்றுமை தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், எழுவாய் தொடர், இதெல்லாம் வந்து இலக்கணத்தில் கேட்பாங்க. இது வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த க்வெஸ்சன் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மன்னன் வந்தான் அப்படின்னா, ஸோ எழுவாய் தொடர், மன்னன்றது பேர். ஓகேங்களா? அதனால எழுவாய் தொடர், எழுவாய்ன்றது பெயரச்சம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, வந்தன் வந்தான் மன்னன், அதை அப்படியே மாற்றி சொன்னால் என்ன என்ன வரும்? வினைமுற்று தொடர். ஓகே, வந்தான் மன்னன். ஸோ இது இந்த சொல் வந்து முடிவு பெறவில்லை, அதனால தான் வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் சி பாருங்க. அண்ணனோடு வருவான், இது வந்து வேற்றுமை தொடர். நண்பா கேள் அப்படின்றது விழித்தொடர். ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. ஸோ ஓகே, 17வது க்வெஸ்சன் பாருங்க. தொடர் வகைகளை வந்து பொறுத்துக. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க. அப்துல் நேற்று வந்தான் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தன்வினை தொடர்ன்னு சொல்லுவாங்க. அப்துல் நேற்று வந்தான். ஸோ அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பிறவினை தொடர். ஸோ வருவித்தான் வந்தான், வந்தான்றது தன்வினை, ஸோ வருவித்தான்றது பிறவினை. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி பாருங்க. குமரன் மலையில் நனைந்தான் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உடன்பாட்டு வினை தொடர். கவிதா உரை படித்தல் அப்படின்றது செய்வினை தொடர். ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. ஓகே, 18வது க்வெஸ்சன் பாருங்க. கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து தவறு இல்லை, அனைத்துமே சரியானது தான். ஆப்ஷன் டி தான் வந்து சரி.
ஸோ திராவிட மொழிகளையும் ஒப்பிணக்கணும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ராபர்ட் கால்டுவெல் 1756. ஸோ பி பாருங்க, மொழிபெயர்ப்பும் மொழிபெயர்ப்பும். ஸோ மனவை முஸ்தப்பா, தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ். ஸோ என் சொக்கன். ஓகே, 19வது க்வெஸ்சன் பாருங்க. சில திராவிட மொழிகளின் பழமையான மொழி மற்றும் இலக்கணத்தை வந்து பொறுத்து, இது பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. மொழி மற்றும் உள்ள நிறைய டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க, எந்த நூற்றாண்டு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் என்ற சொல் வந்து எங்கே குறிப்பிட்டிருக்காங்க, எந்த இலக்கணத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம், கன்னடம் அப்படின்றது கவிராஜ மார்க்கம், தெலுங்கு, ஆந்திர பாசம் பூசணம், மலையாளம் லீலா திலகம். ஸோ 1, 2, 3, 4 தான் சரி, ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ 20வது க்வெஸ்சன் பாருங்க, ஒரு முக்கியமானது. மலை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000 பெருகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றது என்ற அருமையான வரிகளுக்கு வந்து சொந்தக்காரர் யார் அப்படின்னா, ஸோ மாங்குடி மருதனார். இவர் வந்து சங்க காலத்தை சேர்ந்தவர். ஓகே, 21வது க்வெஸ்சன் பார்க்கலாம். 4 கூற்று கொடுத்துருக்கேன், இது யாரை பற்றியது வந்து கேட்டிருக்காங்க. ஒன்று பாருங்க, இவர் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுகிறார். 2, இவர்தான் பயனற்று இறந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கிகளை அமைத்துள்ளார். கல்லணைக்கு வந்து கிரானைட் அணைக்கட் என்ற பெருமையும் வந்து சூட்டியுள்ளார். ஸோ 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌளீஸ்வரம் அணையம் வந்து கட்டினார். ஸோ அந்த மேம்பரும் கலைஞர் யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க, சார் ஆதன் காட்டன். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஓகே, 22வது க்வெஸ்சன். ஸோ நான் சொன்ன இதுவரை சிலபஸில் வந்து நம்ம பார்க்காத பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நான் சொல்லியிருந்தேன், இலக்கண குறிப்பு வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த டெஸ்ட்டில் தான் வந்து இலக்கண குறிப்பே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ பார்க்கலாம். இலக்கண குறிப்பை வந்து பொறுத்துக்க, வெறுங்கனவு. ஸோ வெறுங்கனவு அப்படின்றது பண்பு தொகை, வெறுமையான கனவு, வெறுமை கூட்டல் கனவு அப்படின்னு வரும். ஸோ மை விகுதி வந்தா அப்படின்னா பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. ஸோ வெம்பி எய்தி அப்படின்றது வினையச்சம், வெம்பி எய்தி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வினையச்சங்கள். மூடு பணி அப்படின்றது வினை தொகைகள். ஸோ மூடு பணி, மூடுகின்ற பணி, மூடும் பணி. ஸோ 3 காலத்துக்கும் வந்து சேர்ந்து வர்றதுதான் வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. சொன்னோர் ஆறுன்ற முடிஞ்சா அப்படின்னாலே வினையாளானையும் பெயரும் வரும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. ஓகே, 23வது க்வெஸ்சன் பாருங்க, கீழ்கண்ட கூற்றில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது. ஊருணி என்பது மக்கள் குளிக்கும் நீர்நிலைன்னு இருக்கு. ஆக்சுவலி மக்கள் வந்து நீர்ன்றதுக்கு பயன்படும் நீர்நிலை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஊருணி, ஊருணி. ஸோ மற்றது பாருங்க, இதேமாரி நிறைய கொடுத்துருப்பாங்க நீர்நிலையை பற்றி, அது வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இளஞ்சி என்பது பல வகைக்கும் பயன்படும் நீர் தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உரை கிணறு என்பது மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. ஸோ கண்மாய் என்பது பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் தான் வந்து கண்மாய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 24வது க்வெஸ்சன் பாருங்க, தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார் அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கிற ஜான் பென்னிக்யூக். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான க்வெஸ்சனு. ஸோ இவருக்கு வந்து அந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா சில வச்சு ஒரு திருவிழா மாதிரி வந்து பொங்கல் சமயத்தில் வந்து கொண்டாடுவாங்க. ஓகே, 25வது க்வெஸ்சன், பாரதியாரின் வழி தோன்றலாகவும் பாரதிதாசன் மாணவராகவும் வந்து விளங்கியவர் யார் அப்படின்னு, ஆப்ஷன் 7 இருக்கிற தமிழ் மொழி. ஸோ 26வது க்வெஸ்சன், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் யாரை பாராட்டுகிறார் அப்படின்னா, ஆப்ஷன் பியில் இருக்கிற சேக்கிலா. ஸோ 27வது க்வெஸ்சன், மறுபடியும் ஒரு இலக்கணம் குறித்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நிறுத்தல் இல் வருது பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்பெயர். ஸோ அல் லாஸ்ட்ல இல் அப்படின்ற முடிஞ்சு அப்படின்னா அது வந்து தொழிற்பெயர். ஆப்ஷன் பி பாருங்க, அமையா. ஸோ அமையா இந்த மாதிரி யா முடியறது பார்த்தீங்க அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் வந்து சொல்லுவாங்க. உடம்பும் உயிரும் இம் இம் லாஸ்ட்ல முடிகிறது எண்ணுமைன்னு சொல்லுவாங்க. அடுப்போர் அப்படின்றது வினைத்தொகை.
சோ பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. ஒன்னு ரெண்டு மூணு நாலு சரி. 28 பாருங்க, குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்தி உளம் தொட்டு உடுவையல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையம் பார்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிதே என்ற பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது எதுல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த பாடல் வரி பாத்தீங்க அப்படின்னா சிறுவஞ்ச மூலத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே, 29வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இது நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்க புக்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல பர்டிகுலரா ஒரு ரெண்டு கொடுத்துருக்கேன். உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவரே, 9 நாளி உடுப்பது இரண்டே. ஸோ இது என்ற பாடல் வரிகள் எதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா புறநானூர்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க, படிச்சுக்கோங்க. ஓகே, 30வது கொஸ்டின், தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் வந்து உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சில இருக்கிற 40 துணை வினைகள் வந்து இருக்கு. 31வது கொஸ்டின், இது வந்து குரூப் போர்லயே வந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைமு. ஸோ இது வந்து தனியா வந்து கேட்டிருப்பாங்க. ஒரு கிலோ ஆப்பிளுக்கு வந்து அது விதை நடுறதுல இருந்து அது கடைசியா மார்க்கெட் வர வர வந்து அதுக்கான தண்ணீர் வந்து எவ்வளவு செலவு பண்றாங்க, இதே மாதிரி சர்க்கரை அரிசி காப்பி கொட்டை இதுக்கு வந்து இந்த அமரேசன்றவர் குறிப்பிட்டிருப்பாரு எவ்வளவு தண்ணி வந்து செலவு பண்றாங்க. ஸோ அது பத்தி ஒரு கருத்தை வந்து பொறுத்துக்களை கொடுத்துருக்கேன். ஸோ பாத்துங்க, ஒரு கிலோ ஆப்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தண்ணி செலவு பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 822 லிட்டர் வந்து செலவு பண்ணுங்க. ஒரே ஒரு கிலோ ஆப்பிளுக்கு 822 லிட்டர் தண்ணி செலவு பண்றாங்க. ஒரு கிலோ சர்க்கரைக்கு பாத்தீங்க அப்படின்னா 1780 லிட்டர் வந்து செலவு பண்றாங்க. ஒரு கிலோ அரிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 2500 லிட்டர் வந்து செலவு பண்றாங்க. ஒரு கிலோ காப்பி கொட்டைக்கு பாத்தீங்க அப்படின்னா 18900 லிட்டர் வந்து செலவு பண்றாங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு தண்ணி வந்து நம்ம நாட்டில் தான் வந்து அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் மண் தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணியை சேவ் பண்ணுங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. ஓகே, 32வது கொஸ்டின், ஸோ ஏறு தழுவுதல் பற்றிய கூற்றில் வந்து தவறானது எது அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கூரிய கொம்புகளும் சிலித்த திமில்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் கூட்டி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள மயிலாடும் பாறையில் வந்து காணப்படுகிறன்னு இருக்கு. ஸோ மயிலாடும் பாறைன்றது தேனிக்கு பக்கத்தில் இருக்கு. ஓகேங்களா, ஸோ தேனி மாவட்டத்தை சேர்ந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோத்தகிரிக்கு அருகே உள்ள கரிக்கியூர் என்ற ஊரில் தான் வந்து காணப்படுது. ஓகேங்களா, ஸோ மற்றது எல்லாமே கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க. 33வது கொஸ்டின் பாருங்க, சிந்துவெளி அகழ்வாய்களில் கண்டறியப்பட்ட மாடு தழுவுதல் கல் முத்திரை ஒன்று வந்து தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலுக்கு குறிப்பதாக யார் தெரிவித்துள்ளார்? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக, ஐராவதம் மகாதேவன். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 34வது கொஸ்டின் பாருங்க, இக்காப்பியம் சொற்சுவையும் பொற்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்தது. இதில் 30 காதைகளாக வந்து அமைந்துள்ளது. இது எந்த நூலை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா, ஸோ ஸோ இதில் அமைந்த முதல் காதை வந்து என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. 35வது கொஸ்டின் பாருங்க, எந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ்புட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மன் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்தார்? ஸோ இந்த கற்கருவிகள் தான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல் ஆயுதம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1863. ஓகேங்களா, ஸோ அது பார்த்துக்குங்க. ராபர்ட் ப்ரூஸ்புட் தான் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சது. இது ஒரு கொஸ்டினாக கூட கேட்கலாம். ஓகேங்களா, 1863. 36வது கொஸ்டின் பாருங்க, சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளையும் பேணவும் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும் பேச்சின் இயல்பையும் பேணவும் இனிய ஓசைகளுக்காகவும் இவ்வள்ளின எழுத்துக்களின் எது தேவைப்படுகிறதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இதே கொஸ்டினை வந்து கேட்டாலும் டேரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்கு.
சோ பாத்தீங்க அப்படினா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் புணர்ச்சி இலக்கணம் தான் வந்து தேவை சோ அடுத்த ஒரு முக்கியமான क्वेश्चन 37வது क्वेश्चन பாருங்க கரூர் எந்த ஆற்று துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் குறித்த கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்த சேரர் கால நாணயங்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படினா சோ ஆப்ஷன் டி ல இருக்கிற அமராவதி ஆற்றின் துறையில் தான் வந்து காங்கேய மாடுகள் உருவம் பெற்ற நாணயம் வந்து கண்டெடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ காங்கேய மாடுகள் தான் பாத்தீங்க அப்படினா ஏறுதழுவுக்கு யூஸ் பண்றாங்க தமிழ்நாட்டோட மாடு பாத்தீங்க அப்படினா காங்கேயம் தான் வந்து சிறந்தது அப்படினு சொல்வாங்க ஒரு 6 மாசத்துக்கு பிறந்த 6 மாசத்துக்குள்ள பாத்தீங்க அப்படினா அதோட நிறத்தை வந்து மாத்திக்கும் இது எல்லாமே வந்து நீங்க படிச்சிருப்பீங்க ஓகே 38வது क्वेश्चन பாருங்க நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையிலே இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒரு வழியை சிந்தித்தேன் சாட்டலைட்டுகளை வெளித்தள்ளும் இயந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது அங்கு சாட்டலைட் இங்கே பணம் இது யாருடைய கூற்று அப்படினா சோ ஜான் செபார்ட் பாம் ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது சோ இந்த क्वेश्चन கேட்க வாய்ப்பிருக்கு நோட் பண்ணிக்கோங்க சோ 39வது क्वेश्चन பாருங்க सो इत पाती मुद्दी सो तनिया कुछ यार वर्षम कंपिड़ा इत यार कंपिड़ा अवे और रेजुक सो सिंपला पड़े वो ना से पड़ी को मुदिपड़ी एप वो कंपिड़ा अब आयती मुपत्ट कणनी यूस पड़ी वो तलेन वो फर्स्ट फर्स्ट कैपिटा अब पाती है अब आयती अंजाम आं कैपिटा सो वय व्रिवु वले डब्ल्यूडब्ल्यूएफ कैपिटार पाती अब आयती तुम इण मे एपा आयती ओके डब्ल्यूडब्ल्यू पाती है तनूर वह பொது மக்களுக்கு வந்து இணைய பயன்பாடு எப்ப வந்துச்சுன்னா 91ல வந்துச்சு ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது ஓகே 40வது क्वेश्चन பாருங்க இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதினை பெற்றவர் கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறையும் மாநில அரசு விருதினை 6 முறையும் வந்து பெற்றவர் அவர் யார் அப்படினா சோ எங்க ஊருக்காரு நம்ம தேனிக்காரு பாத்தீங்க அப்படினா வைரமுத்து தான் வந்து கரெக்ட்டான ஆன்சர் சோ இவரோட மகனும் பாத்தீங்க அப்படினா இப்ப ஒரு கவிதை ஆசிரியரா இருக்காரு சோ அவர் ஒரு படத்துக்கு வந்து பாடல் எழுதி இருப்பாரு ஓகே 41வது क्वेश्चन இது ஒரு முக்கியமான பொறுத்துக சோ ஓவர் ஆல் பத்தி வந்து தனித்தனியா வந்து ஒரு பாராகிராஃபா கொடுத்திருந்தாங்க அத மொத்தமா சேர்த்து ஒரே ஒரு பொறுத்துகல நான் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன் ஓகேங்களா சோ அத பத்தி வந்து பார்க்கலாம் சோ ரீசார்ட் 1 அப்படிங்கறது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படினா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வளர்மதி சரிங்களா மங்கல்யான் சோ செவ்வாய் சுற்றுகலன் வந்து அத வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு அவர் பாத்தீங்க அப்படினா அருண் சுப்பையா சோ இந்திய ஏவுகணை நாயகன் யாரு அப்படினா நம்ம அப்துல் கலாம் ஐயா தான் வந்து இந்திய ஏவுகணை நாயகன் சொல்வாங்க சோ இளைய கலாம் அப்படின்றது யார சொல்லுவாங்க அப்படினா மயில்சாமி அண்ணாதுரை சோ இப்போ இஸ்ரோவோட தலைவர் யாரு அப்படினா டாக்டர் சிவன் ஓகேங்களா சோ இந்த மயில்சாமி அண்ணாதுரை பாத்தீங்க அப்படினா சந்திரயான் 1 ல வந்து பணியாற்றிப்பாரு சந்திரயான் 2 ல சந்திரயான் 1 க்கு வந்து இயக்குனரா இருந்திருப்பாரு சந்திரயான் 2 லயும் வந்து இவர் பணியாற்றிருக்காரு ஓகேங்களா ஓகே ஆப்ஷன் சி தான் வந்து சரி 42வது क्वेश्चन और इंट्रस्टिंग क्वेश्चन और सरासरी मनिधनुடைய நாக்கில் பாத்தீங்க அப்படினா எத்தனை சுவை அரும்புகள் வந்து இருக்கு அப்படினு வந்து கேட்டிருக்காங்க அது ஒரு தனியா ஒரு இதல கொடுத்திருப்பாங்க சோ பாத்தீங்க அப்படினா 9000 சுவை அரும்புகள் வந்து இருக்கு சோ அதனால தான் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம அறுசுவையும் வந்து சொல்வாங்கல அது மாதிரி என்னந்த சுவை வந்து நம்ம நாக்க டக்கன் கண்டுபிடிச்சிருது ஓகே ஆப்ஷன் டி தான் வந்து சரி 43வது क्वेश्चन இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन சோ முன்னாடி பாத்தீங்க அப்படினா பட்டி மண்டபம் அப்படினு சொல்வாங்க இப்போ பாத்தீங்க அப்படினா பட்டி மன்றம் சோ இதா ஒரு
விழா அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே போட்டு பட்டிமன்றத்தை போட்டு பேசுகிறாங்க. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அந்த காலத்துலேருந்தே வந்து பட்டிமண்டபம்ன்ற சொல்லு வந்து வழக்கத்தில் இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. பன்னாரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்று ராமாயணத்தில் வந்துள்ளது அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி பன்னாரும் கலைதெறி பட்டி மன்றம் என்று கம்ப ராமாயணத்தில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ மற்றது வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த நூலில் வந்து பட்டி மண்டபம் வந்து இருக்குன்னு, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 44வது கொஸ்டின், ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகாரங்களையும் 27 இயல்களையும் வந்து கொண்டுள்ளது. பொருள் அதிகாரத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் வந்து இந்நூல் விளக்குகிறது. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஸோ 45வது கொஸ்டின், எந்த ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழ்வாயில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. 1914 அப்பதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 46வது கொஸ்டின் பாருங்க. அறம் எனப்படுவது யாதனின் கேட்பின் மறவாதி இதுகேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டையும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இல் என்ற வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். உண்டி அப்படின்னு வந்துட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை. இதே இன்னொரு இடத்துல வரும், உண்டி கொடுத்தாரு உயிர் கொடுத்தாரு அப்படின்னு வரும். அது பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு வரும். முன்னாடியே வந்து நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. ஸோ 47வது கொஸ்டின், புகார் நகரோடு அதிகம் தொடர்புடைய திகழ்ந்த இந்திரா விழா. ஸோ இந்திரா விழா பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த நூலில் வந்து விவரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகத்திலையும் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 48வது கொஸ்டின் பாருங்க. ஹாசன் எகிப்தில் உள்ள பெனி சித்திரங்களிலும் கிரீட் தீவில் உள்ள கினோஸ் என்னும் இடத்திலும் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் டேஸ் குறித்த செய்திகள் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஏறுதழுதல் டாபிக்லேருந்து வந்திருக்கும். ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா காலைப்போர். ஸோ அதை பற்றி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எகிப்துலேயும் சரி அதேமாரி கிரீத்தீவில், ஸோ அங்கே வந்து ஒரு அரண்மனை சித்திரத்தில் வந்து காலைப்போர் பற்றி வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இதில் இன்னொரு கொஸ்டின் வந்து நான் கேட்குறேன். ஸோ எந்த நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய விளையாட்டு வந்து காலை அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே. 49வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1-2 கொடுத்துருக்காங்க. கந்தர்வனின் இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா நாகலிங்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தை வந்து இவர் சேர்ந்தவர். தமிழ்நாடோட அரசின் கருவூல கணக்கு துறையில் வந்து பணியாற்றிருக்காரு. ஸோ இவர் நூல் பார்த்தீங்க அப்படின்னா சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் முதலியவை பார்த்தீங்க அப்படின்னா இவரோட குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்பாளன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஸோ கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். மே தினம் வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவி பட்டி, தமிழர் சமுதாயம் முதலானவை யாருடைய முக்கிய படைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்மொழி தான், கவிஞர் தமிழ்மொழியோட தான் இந்த முக்கிய படைப்புகள். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. மே தினம் வருக, தமிழர் சமுதாயம், இது வந்து போன குரூப் 4ல வந்து கேட்டிருக்கோங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டே 11 டெஸ்ட்டு. ஸோ 11/1/2021 நடக்கும். ஸோ டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழ் டேம் 2 தான் வந்து வைக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து வாட்ஸ்அப்லேயும் ஆடியோ அனுப்பியிருந்தேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒன்று பார்த்தோம். ஸோ ஆன்சர் கீ உங்களுக்கு PDF ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ஸோ அதுக்கான டீட்டெயில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா. ஓகே நண்பா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஸோ உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் வந்து 10 டெஸ்ட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச்.